கொடுக்கலங்கிறாங்க. அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இரண்டு வேடங்களை அவர்கள் போடுகிறார்கள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க நல்லா நுட்பமா பாத்துக்கணும். இப்ப பாரதிய ஜனதாவை விட கொடுமையானது திமுக. நாங்க சொல்றது காரணம், பாரதிய ஜனதாங்கிறது எங்க இனத்தின் பரம்பரை எதிரி. நாங்க பாக்குறோம் அதை மானுட குலத்தின் எதிரியா பாக்குறோம். இதுதான் பாரதிய ஜனதாவின் கோட்பாடுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அதனுடைய திங்க் டேங்க், அதனுடைய மூளை, அதனுடைய வேலை திட்டத்தை 80 ஆண்டுகளாக போராடி இன்றைக்கி செயல்படுத்துகிறான்னு எனக்கு தெரியுது. இவன் தான் செய்வான். புலி என்ன செய்யும், நாய் என்ன செய்யும், நரி என்ன செய்யும், எனக்கு காண்டாமிருகம் என்ன செய்யும் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த திராவிட கட்சி இருக்குது, அது என்ன செய்யும்னு தெரியாது. ஒரு நேரம் மான் போல இருக்கும், கிட்ட போயிட்டா ஓனாய மாதிரி குரவலையை கழிச்சுக்கிறோம், திடீர்னு நரியாக ஆகும். அது எந்த வேடம் போடும்னு தெரியாது. என் தம்பி விஜய் கூட மெர்சல் படத்தில் 3 வேடம் போட்டார். மூணுமே நல்லவராக தான் நடிச்சார். ஆனால் இது எந்த நேரம் என்ன வேடம் போட்டு நடிக்கும்னே தெரியாது. அதனால இது பாரதிய ஜனதா விட ஆபத்தான கட்சியாக நாங்கிறதுல அந்த இயக்கமாக இருக்கிறது. ஒரு நேரம் ஒன்று பேசும், ஒரு நேரம் ஒன்று பேசும், ஒரு நேரம் திராவிட மாடல்னு பேசும். கட்சி முடிக்கும்போது முதல்ல தமிழ் சமூக முன்னேற்றத்துக்கு பாடுபடுவேன், இனமானம் தன்மானம்லாம் பேசும். அது எங்கே திராவிடனுக்கு இருக்கு? அது திராவிட இனமானமா, திராவிட இனத்தின் தன்மானமா, அது தமிழினத்தின் இனமானமா, தமிழினத்தின் தன்மானமா, அதை பேசணும்ல. அப்ப எந்த இனத்தின் மானம்? அதனால பெரியார் சொன்னதுதான், நீ மானமுள்ள 1000 பேரோட சண்டை போடலாம், மானங்கட்ட ஒருத்தனோட உன்னால சண்டை போட முடியாதுன்னு. இவன் 1000 பேரும் மானங்கட்டவனா இருந்தா எவனோட போய் சண்டை போடுறது? அதனால அது பேசி பயனில்லை. தங்கச்சி வேற ஏதாவது கேள்வி இருக்க? கட்சி அவரை எடுத்துகிட்டு போகல, கட்சி தான் சேர்ந்து அவரை இழுத்து எடுத்துகிட்டு போகுது. அதனால எறும்பெல்லாம் சேர்ந்து ஒரு இதை தூக்கிட்டு போகல, ஒரு இறைய அது மாதிரி கரையெல்லாம் ஒரு 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 புள்ள வெட்டி இப்படி தூக்கிட்டு போகும். அப்படியே ஐயாவை தூக்கிட்டு போகுது. காலையில் என்ன வேலை, காலையில் என்ன பேசணும், சாயந்தரம் என்ன பேசணும், திடீர் திடீர்னு பாருங்கள் எழுதி கொடுக்குறவர் எனக்கு ஆதரவாக எழுதி கொடுத்துட்றாரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் கூட நேற்று சொன்னேன், ஏய் அவருக்கா எழுதுப்பா, நீ என்னப்பா அங்கேருந்து எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா, நீ எனக்கு பாயிண்ட் பாயிண்ட் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா, அவருக்கு எழுதி கொடுப்பான்னு கூட நான் சொன்னேன். நான்